ஜனவரி 15, 2010 அந்த நாள் வந்து உலக மக்களை திரும்பி பார்க்க வச்சுச்சு. கும்பகோணம் சைடு, கும்பகோணத்தில் இருக்க மக்கள் ஆச்சரியத்தில் ஸ்தம்பிச்சு போனாங்க. வரலாறு நிஜமாக ஆச்சு. என்னென்னா, ஒரு நாக நல்ல பாம்பு அந்த கோயிலில் பூஜை செஞ்சு, வில்வ மாலையால் பூஜை செஞ்சு, தன்னுடைய தோளால் அங்கே இருக்கிற சிவனுக்கு மாலையாக தொடுத்து வணங்கிச்சுங்களாம். அது அன்னைக்கு மட்டும் எதேச்சியாக நடக்கலை, கண்டினியூஸாக நடந்துட்டுருந்துருக்கு. அப்போ தான் உலக மக்கள் அத்தனை பேருடைய பார்வையும் அந்த கோவில் மேலே பாட ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அந்த கோயிலை பற்றியான ரிசர்ச்சஸ் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கும்பகோணத்தில் இருக்க விஸ்வநாதர் கோயில் தான். மறுபிறவியே கிடையாது, எனக்கு மறுபிறவியே இல்லை அப்படின்ற ஒரு தீட்சை பெற்றவங்க மட்டும்தான் அந்த கோயிலுக்குள்ளேயே வர முடியுங்களாம். ஏன், மிகப்பெரிய ஜாம்பவான் அகஸ்தியர் அவர்களாலும் அந்த கோயிலுக்குள்ளே வரவே முடியலையாம். பல தடவை முயற்சி செஞ்சோம். நீங்கள் வேணால் முயற்சி செஞ்சு பாருங்கள், நடக்குதான்னு பார்ப்போம். ஏன்னா பல பேர் பல முயற்சிகள் செஞ்சு தடைகள் தான் வந்துச்சான் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான பல விசித்திரமான ஆச்சரியமான விஷயங்களை கொண்டாதான் இந்த கும்பகோணத்தில் இருக்க விஸ்வநாதர் கோயில். அந்த கோயிலில் ஒரு பிள்ளையார் இருக்குங்க. அந்த பிள்ளையார் பேர் கபால பிள்ளையார், கபால கணபதினு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பிள்ளையாருக்கு வந்து கண் வந்து நெத்தியில் இருக்குங்களாம். ப்ளஸ் அவர் வந்து எப்போவுமே பாம்பில் மாலை கட்டி தானே பார்த்துருப்பீங்க, மண்ட ஓட்டில் மாலை கட்டியிருப்பாருங்களாம். ஸோ இந்த காரணக்கர்த்தா இந்த கதைகளுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு மூலஸ்தான கதை, ஒரு புராண கதை இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உலக அழியிற டைம் இருந்துச்சு இல்லையா, அந்த கிரேதாயுகம் அப்படின்ற ஒரு டைமில் வந்து பிரம்மர் மேலேருந்து பார்க்கும் போது இந்த கும்பகோணம் இந்த கோயில் மட்டும் அழியாமல் அப்படியே இருந்துச்சுங்களாம். ஸோ அது என்ன ரகசியம் அப்படின்றத கேட்கும் பொழுது, சிவன் வாயிலாக சொன்ன அந்த ரகசியம் இப்போது கணபதி வாயிலாக பிரம்மாவுக்கு போச்சுங்களாம். அந்த கோயில் மட்டும், அந்த கோயிலில் மட்டும் பார்வதி, சிவன் மற்றும் கணபதி அவர்கள் வந்து வீற்றிருப்பதாகவும், மறுபிறவியே இல்லாதவங்க மட்டும்தான் அவங்கள அந்த கோயிலுக்கு வந்து தரிசனிக்க முடியும் அப்படின்றதும் வந்துட்டு ஒரு புராண கதையாக இன்னைக்கு வரைக்கும் வளம் வந்துட்டுருக்கு. பிரதோஷ நாட்களில் இந்த சிவனை வழிபட்டால் 1000 மடங்கு புண்ணியம்ன்றது வரலாறு சொல்லுது. நித்தமும் வருடத்திற்கு ஒரு முறை அந்த நல்ல பாம்பு வில்வ பூஜை மற்றும் அதோட தோளுடைய மாலையை வந்துட்டு சிவனுக்கு போட்டுக்கிட்டு தான் இருக்காங்களாம். ஒரு சயின்டிஃபிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாம்புக்கு காது கிடையாது, 5 அறிவு, 1 ஊர்வனை, கரெக்டாக? அது எப்படி இந்த வேலைலாம் செய்யுது? ஆச்சரியமான விஷயம், நம்ம அறிவுக்கு புலப்படாத விஷயம், தெய்வீக விஷயம். எப்படி நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தனோ, நீரும் அவன் அனுமதியின்றி அவன் கோட்டைக்குள் நுழைய முடியாதுன்ற மாதிரி, அவன் அனுமதி இல்லாமல் ஒரு எள்ளும் ஒரு அணுவும் அவனோட கோயிலுக்குள்ளே வர முடியாது, கரெக்டுங்களா? அந்த மாதிரி தான், மறுபிறவி இல்லாதவங்க மட்டுமே இந்த கோயிலுக்குள்ளே போய் தரிசிக்க முடியும், அவரோட அருளை பெற முடியும். ஏன், பாம்பு நினச்சா கூட அதுக்கு மறுபிறவி இல்லைனா தான் அங்கே போய் சாமியை தரிசிக்க முடியுதுன்னா பார்த்துக்கோங்க. இந்தியாவிலேயே இந்த கோயிலை மட்டும்தான் ருத்ராட்சத்தை வச்சு அர்ச்சனை பண்ணுவாங்க, சரிங்களா? இங்கே வர பக்தர்கள் ருத்ராட்ச கொட்டைகளையும் மாலைகளையும் தான் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு காணிக்கையாக கொடுப்பாங்களாம். சிவனுக்கு உகந்த வேளைகளில் ருத்ராட்ச கவச்சமும் அவர் அணிவாருங்களாம். விடை தெரியா ஆச்சரியங்களில் நம்ம இந்தியாவில் கும்பகோண விஸ்வநாத கோயிலும் ஒன்று. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். தேடலை தேடி.